ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் கேர்ஸ் எஃப்எம்ல பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டிரைவர் நிறைய பேர் நினைக்கலாங்க டிரைவர் பற்றி பேச என்ன இருக்க போது அப்படின்ட்டு டிரைவர் பற்றி பேச என்ன தாங்க இல்லை நிறையவே இருக்குங்க அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் டிரைவர் அப்படினாவே இன்னும் அவங்க ஒரு மாதிரியை தாங்க பார்ப்பாங்களே அதை விட டிரைவருக்கு பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தாங்க அப்படியே பொண்ணு கிடச்சி கல்யாணம் ஆனாலும் அவங்க ஃபேமிலியை விட்டு எப்பவுமே அவங்க பிரிஞ்சு தான் இருப்பாங்களே போகிற இடத்துல சரியாக தூங்க முடியாது போகிற இடத்துல சரியான சாப்பாடு இருக்காது திடீர்னுட்டு அவங்க ஒய்ஃப்கோ அவங்க குழந்தைக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே வந்து பார்க்க முடியாது வெறும் ஃபோன் கால்ல தாங்க அவங்க பாதி லைஃப்பே ஓடுமே இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க ரோடில் ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டி நடந்து போயிட்டுருக்காங்க திடீர்னுட்டு அந்த தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்துடுது உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ரோட்டில் போகிற ஆட்டோ பஸ்ஸு காரு வேனு ஏதாச்சும் நிற்க வச்சு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போவோங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு செக் பண்ணிவிட்டு டாக்டர் இந்த பேஷண்ட்டு சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுங்க உடனே நம்ம சொல்கிற ஒரே வார்த்தை நாங்கள் உங்களை தான் டாக்டர் நம்பியிருக்கிறோம் கடவுளை உங்களை தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்லி அழுறவங்களும் நிறைய பேர் நான் பார்த்துருப்போங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர் நர்ஸை நீங்கள் கடவுளுன்னு சொல்கிறீங்களே அப்போது ரோடில் போயிட்டுருக்கும்போது நெஞ்சு வலின்னு சொன்னப்போ முதல் உதவி பண்ணது யார் நம்ம டிரைவர் தானே அப்போ ஏன் நம்ம அவங்கள கடவுளுன்னு சொல்கிறது இல்லை இல்லை டிரைவரை கடவுளுன்னு சொல்லக்கூடாதா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சேஃபாக கூட்டின்னு போய் விடுறது நம்ம டிரைவர் தானே அப்போது நம்ம அவங்களை கடவுளுன்னு சொல்கிறது தப்பில்லையே ஓகே காய்ஸ் நீங்கள் டிரைவர் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏதாச்சும் சொல்லணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்